எண்ணூர் துறைமுகத்தில் கமலஹாசன் இன்று நேரடியாக ஆய்வுகளை செய்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கமல் அரசியலுக்கு அடித்தளம் போட்டுவிட்டார் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆனால் அவர் குறும்படம் எடுக்கத்தான் எண்ணூர் சென்றாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கமல் தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரியாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக விடிந்தும் விடியாமலும் எண்ணூர் துறைமுகம் பகுதிக்கு போயிருக்கிறார். கமல் விசிட்டடித்தது அரசியல் நோக்கம் என்ற பொதுவான கருத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது தீர்வை நோக்கி பயணிப்பதாக தெரிகிறது. தனது அரசியல் லாபத்திற்காக அங்கு சென்றதாக தெரியவில்லை. இந்த கருத்து இழ காரணம் கமல் தன்னுடைய சட்டைப்பையில் மாட்டியிருந்த லேப்பல் மைக். முதல்வன் படத்தில் வடிவேலு ஒரு பெண்ணின் சட்டைப்பையில் மாட்டி விடுவாரே, அன்று முதல்தான் தமிழகத்தின் பட்டிதொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆனதே அந்த மைக் தான். சின்னத்திரையில் நிகழ்ச்சி நடத்துவோர், பேட்டி கொடுப்போர் எல்லோருமே தங்களது சட்டைப்பையில் இந்த மைக்கை மாட்டி வைத்திருப்பார்கள். இது ஒளியை உள்வாங்கி அதை பதிவு செய்யும். இதனால்தான் நேயர்களின் தெளிவான குரலை கேட்க முடியும். இது போன்ற ஒரு மைக்கை தான் கமல் சட்டைப்பையிலும் பொருத்தியிருக்கிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்தும் போதும் அவருடைய சட்டைப்பையிலும் இதே போன்ற மைக்கை கமல் பொருத்தியிருப்பார். எண்ணூர் துறைமுகத்திற்கு சென்ற கமல் இந்த மைக்கை பொருத்தியது ஏன்? நடப்பவற்றை பதிவு செய்து அதை குறும்படமாக வெளியிடப் போகிறார் என்ற எண்ணத்தையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றி மாற்றி பேசுவோர்களை இதோ ஒரு குறும்படம் என போட்டு காண்பித்து சிக்கலில் மாட்டி வைப்பார் கமல். இதே பிக்பாஸ் யுக்தியை அரசியல்வாதிகளுக்கும் கமல் காட்டப்போவதன் அறிகுறிதான் இந்த ஆவணப்படமோ என்ற சந்தேகமும் எழுகிறது. வணக்கம் ஐயா, கேஜ்ரிவால் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கிறார்கள். இங்க வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதே பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். நாங்கள் சந்தித்து பேசிக்கொண்ட விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியும். ஊழலுக்கு எதிர்ப்பான யாருமே எனக்கு உறவினர்களாகி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த உறவு தொடர்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இண்டியா தமிழ்.